தமாஸ்கஸ் கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு உமர் அவர்கள் கட்டளையிட்டார்கள், யஸீத் இப்னு அபூ சுஃபியான், அபூ சுஃபியானுடைய மகன் யஸீதை அதற்கு நீங்கள் பொறுப்பாளராக வைத்து உங்களுடைய படையை நீங்கள் பலஸ்தீனை நோக்கி அழைத்து செல்லுங்கள். பைத்துல் முகத்தஸ் யஸீத் ஆட்சி செய்கிறார். அங்கே வரக்கூடிய ஒரு அம்வாஸ் என்ற நோயில் சிரமப்பட்டு அதிலே மரணமாகிறார். அதற்கு பிறகு முஆவியா தமஸ்கை ஆட்சி செய்கிறார்கள். சுருக்கமா பார்க்க முடியும் எல்லாத்தையும், அந்த நடந்த போர்கள் காட்சிகள் எல்லாம் பார்க்கறதுக்கு இது நேரம் இல்லை. நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் இந்தந்த நாடுகள் எல்லாம் உமர் அவர்களுடைய காலத்தில் வந்தது என்று. பிலஸ்தீனில் முஸ்லிம் படை உள்ளே நுழைகிறது அபு உபைதாவுடைய தலைமையில். சோஃப்ரோனியோஸ் என்ற ஒரு அரசன், கிறிஸ்துவ அரசன், அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். முஸ்லிம் படையுடைய அந்த வலிமையை கொண்டு பிலஸ்தீனும் முஸ்லிம்கள் கரத்திலே ஒப்படைக்கப்பட முடிவெடுக்கப்படுகிறது. ஆனால் ஒரு நிபந்தனை, பிலஸ்தீன் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றால் ஹலீஃபா உமர் பிலஸ்தீனுக்கு வர வேண்டும். கடிதம் எழுதுகிறார் அபு உபைதா, இந்த அரசர் உங்களை அழைக்கிறார், நீங்கள் வாருங்கள். உமர் இப்னுல் கத்தாப் ஹலீஃபா, ஒரு நாடு வெற்றி கொள்ளப்படுகிறது. எப்படி கிளம்பி சென்றார்கள் தெரியுமா? நம்மெல்லாம் தெரிந்த நிகழ்வுதான். ஒரு வேளையாளை அழைத்தார்கள் தன்னோடு தோழமைக்காக. ஒரே ஒரு வாகனம் சொன்னார்கள் வேளையாளிடத்திலே, ஒரு மைல் தூரம் நீங்கள், ஒரு மைல் தூரம் நான். கண்டிஷன் ஏற்றுக்கொண்டா வாங்க இல்ல போயிருங்க. ஹலீஃபா ஒரு மைல் தூரம் பயணிக்கிறார். அதற்கு பிறகு ஹலீஃபா கீழே, வேளையால் மேலே. உலகத்தில் எந்த வரலாற்றில் இதை பார்க்க முடியும்? 2400 கிலோமீட்டர் ஒரே ஒரு வாகனத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல். நாலு ஹலீஃபாக்களும் பாதுகாப்பெல்லாம் தங்கள்கிட்ட வச்சுக்கல, அல்லாஹ்வே பாதுகாப்பு. நம்பிக்கையில் ஈமானோடும் உறுதியோடும் நேர்மையோடும் அவர்கள் வாழ்ந்ததால் பாதுகாப்பு தேவையில்லை. அந்த பாதையை கடந்து செல்கிறார்கள். பிலஸ்தீனுடைய எல்லை வருகிறது. ஆனால் தவணை இங்கே யாருக்கு? மேல வர்றதுக்கு யாருக்கு? உமர் அவர்களோடு வந்த அந்த தோழருக்கு. கீழே வர்றது யார்? உமர். வாசலில் வரவேற்பதற்காக அத்துணை அரசர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு ஓடி வருகிறார்கள். உமரை பார்த்து, யா உமர், நீங்கள் கீழே, அந்த தோழர் மேலேயா? இவர்கள் எம்மை பார்க்கிறார்கள். உமரே, உங்கள் ஆணையில் சகதிகள் பட்டு கரை படைந்திருக்கிறது. நல்ல கவனிங்க, என்னுடைய வாலிபர்கள் எல்லாம் இந்த உள்ளத்தில் ஏந்தி வாழ வேண்டிய வார்த்தை அது. உமர் அவர்கள் சொன்னது, நம்முடைய முஸ்லிம் பெண்கள் எல்லாம் தங்களுடைய கொள்கையாக கொண்டு வாழ வேண்டிய வார்த்தை அது. உங்களுடைய ஆடையில் கரை படைந்திருக்கிறது, காலடி இல்லாமல் நடந்து வருகிறீர்கள். உமரே, வாகனத்தில் ஏறுங்கள், இந்த ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். அபு உபைதாவை பார்த்து உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா அபா உபைதா, நீ மட்டும் இந்த இடத்தில் இல்லாமல் வேறொருவர் இந்த இடத்தில் இருந்திருந்தால் நடந்திருப்பது வேறு. எதை கண்ணியம் என்கிறாய்? இழிவானவர்களாக நாம் வாழ்ந்தோம். அல்லாஹ் இந்த தீனை கொண்டு எமக்கு கண்ணியத்தை தந்தான். நமக்கு கண்ணியம் எது? கண்ணியம் எது? காசா? பணமா? இந்த படிப்பா? இந்த உலக வாழ்வா? இஸ்லாம் எமது கண்ணியம். யார் ஒருவன் இஸ்லாம் அல்லாத வேறொரு வழியில் தன்னுடைய கண்ணியத்தை தேடுவானோ அவன் இழிவைத்தான் அடைவான். இழிவைத்தான் அடைவான். இழிவடைந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களைத்தான் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் எம்மை கண்ணியப்படுத்துவானாக. உமர் அவர்கள், பிலஸ்தீனுடைய சாவி அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்து பைத்துல் முகத்தசுடைய சாவி ஒப்படைக்கப்பட்ட அந்த நேரம், அதான் சொல்லுவதற்கு யாரை அழைத்தார்கள் தெரியுமா? பிலாலை ரழியல்லாஹு அன்ஹு. பிலால் அதான் சொல்,
உன் அதான் ஒளி ஒளிக்கட்டும் இங்கே. பிலால் பிலால் அதானை ஆரம்பிக்கிறார். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை வந்தவுடன் தேம்பி அழ ஆரம்பிக்கிறார். நபித்தோழர்கள் எல்லோரும் ரசூல் இல்லாத அந்த நிலைமையை நினைத்து அழுகிறார்கள். ரசூலால் வாக்களிக்கப்பட்ட இடங்கள் அதுவெல்லாம் ரோம் கைப்பற்றப்படும், பாரிஸ் கைப்பற்றப்படும், மதாயினுடைய கோட்டைகளை கைப்பற்றுவதை நான் இந்த இடத்திலே பார்க்கிறேன். அந்த குடையுத்தத்தில் சொன்னார்கள், ரெண்டு வயிற்றுல கல்லை கட்டிக்கிட்டு முனாஃபிக்குகள் சொன்னார்கள், வயிற்றுல ரெண்டு கல். என்ன சொல்றாரு? ரோம் பாரசீக நாடுகள் மதாயினுடைய கோட்டைகள் கைப்பற்றப்படுவார். மின்கள் நம்பிக்கை கொண்டார்கள். நம்பிக்கை கொண்டதோடு மட்டுமல்லாமல் அதை நோக்கி தங்களுடைய பாதத்தை எடுத்து வைத்தார்கள். அல்லாஹ் வெற்றி அளித்துக் கொண்டே இருந்தார்.